ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். நேற்று இணையதளங்களில் நடிகர் சித்தார்த் சொன்ன கருத்து வந்து மிகவும் ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு கருத்தாக இருந்தது. நடிகர் சித்தார்த் அவர்களை பாஜகவை சேர்ந்தவர்களும் மற்றும் இணையதளவாசிகளும் கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நடிகர் சித்தார்த் சொன்ன கருத்துக்கு மாரிதாஸ் அவர்கள் தரமான பதிலடி செருப்படிகள் பல கொடுத்துருக்காரு. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நடிகர் சித்தார்த் அவர்கள் வந்து என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்ப்போம். பொய் சொன்னால் கன்னத்தில் அறை விழும் அப்படின்னு ஊபி முதல்வர் வந்து நடிகர் சித்தார்த் அவர்கள் எச்சரித்தார். அது எதற்குன்னா, ஊபி முதல்வர் வந்து இங்கே ஆக்சிஜன் பற்றாக்குறைன்னு யாராச்சும் வதந்தி பரப்புனாங்கன்னா அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அவர் முன் வச்சிருந்தாரு. அதற்கு இந்த நடிகர் சித்தார்த் அவர்கள் வந்து பொய் சொன்னால் கன்னத்தில் ஆறவிடும் அப்படின்னு ஒரு முதல்வர்னு பாராமல் அவர் வந்து இது மாதிரி ஒரு வன்முறை தூண்டும் விதத்தில் வந்து அவர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதற்கு மாரிதாஸ் அவர்கள் தரமான செயற்படி கொடுத்துருக்காங்க. மாரிதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நடிகர் சித்தார்த் என்னென்ன பொய் சொல்லியிருக்காரு, இது வரைக்கும் என்னென்ன பொய் செய்திகள் பரப்புனார் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். மக்கள் வந்து சித்தார்த் அவர்களை செருப்பால் அடிக்கலாமா? நான் மக்கள்கிட்ட நீங்கள் என்னென்ன பொய்கள் சொல்லியிருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன், மக்கள் வந்து உங்களை செருப்பால் அடிக்கலாமா? சித்தார்த் சரி என்றால் மக்களோடு சேர்ந்து நானும் செருப்பால் அடிக்க வரேன் அப்படின்னு நடிகர் சித்தார்த் அவர்கள் சொன்னார். இந்த கருத்துக்கு தரமான ஒரு செருப்படி பதிலடி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கருத்துக்கு அப்புறம் இன்னொரு கருத்துமே போட்டிருக்காரு. வன்முறையை நான் என்றைக்குமே ஆதரிக்கவில்லை, ஆனால் அரைவேன் உதைப்பேன் அப்படின்னு சித்தார்த் அவர்கள் சொன்னால் பதிலுக்கு நான் செருப்பால் அடிப்பேன் என்று சொல்வது எதிர்வினைதானே மட்டுமே, மற்றபடி வன்முறை தூண்டும் விதத்தில் நான் எதுவுமே சொல்லலை. சித்தார்த் நடிகர் என்பதால் மட்டும் அவருக்கு ரெண்டு கொம்பு ஒன்று கிடையாது. அவர் சொன்னார்னா அதற்கு வந்து தரமான செருப்படி பதிலடி கொடுக்கப்படும். வன்முறையை தூண்டும் விதமாக பதிவிட்டது சித்தார்த் தான் முதல்ல, அவர் தான் பதிவிட்டார் அப்படிங்கிற கருத்தையுமே மாரிதாஸ் அவர்கள் முன் வச்சிருக்காரு. அதற்கப்புறம் இதுதான் ரொம்பவுமே முக்கியமான ஒரு கருத்து. நீங்கள் இது போல் சித்தார்த் அவர்கள் வந்து பொய் சொன்னால் கன்னத்தில் அடி விழும் அப்படின்னு சொல்கிறீங்களே, நம்ம தமிழ் சமூகத்தை ஏமாத்திய பெரிய பொய் என்னென்னா, இந்த தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் ஈவே ராமசாமி என்பதுதான். அதை அந்த பட்டத்தை கொடுத்தது வந்து கருணாநிதி, அந்த பட்டத்துக்கு வாங்கியது வந்து ஈவே ராமசாமி, அதை தமிழ்நாடு ஃபுல்லாக பொய் பரப்பியது வீரமணி, அரசியலுக்காக பாட புத்தகத்தில் வச்சு இருக்கிற மாணவர்கள் எல்லாம் மூளை செலவை செய்தது திமுக. இதில் சித்தார்த்து யாரை வந்து கன்னத்தில் அறிவான், எங்கள் திமுகவுக்கு எதிராக வாயை திறக்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சித்தார்த் அவர்களுக்கு தரமான நாக்க புடுங்கும் அளவுக்கு மாரிதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. இதற்கெல்லாம் சித்தார்த் வந்து பதில் சொல்லிட்டு எத்தனையோ பொய்கள் வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கெல்லாம் நீ கன்னத்தில் அறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீ ஊபி பக்கம் போ அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து மாரிதாஸ் அவர்கள் முன் வச்சிருக்காரு. நீங்கள் நடிகர் சித்தார்த் அவர்களை எங்க பார்த்தாலும் பொய் சொன்னால் அறையலாமா அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி கேளுங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்ன்னு பார்த்துட்டு ஆம் அப்படின்னு சொன்னார்னா அங்கேயே அவரை நாலு அற விட்டு அவருடைய அனுமதியோடு அவர் சொன்ன பொய்களுக்காக அவர் என்னென்ன பொய் சொன்னார் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலோடு தரேன். நீங்கள் அவர் எங்கே நடு ரோட்டில் பார்த்தாலும் கன்னத்தில் செவில் அறைங்க அப்படிங்கிற ஒரு ட்வீட்டுமே போட்டிருக்காரு. இது சம்மந்தமாக நடிகர் சித்தார்த் அவர்கள் என்னென்ன பொய் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத அவர் வந்து வீடியோவாக வெளியிடுறேன் அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டே நம்மளுடைய பொதுமக்கள் வந்து நடிகர் சித்தார்த் அவர்களை ரோட்டில் எங்கே பார்த்தாலும் கன்னத்தில் அரைக்கலாம், செருப்பால் அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா அவர் ஏகப்பட்ட பொய்கள் பரப்பி அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து மாரிதாஸ் அவர்கள் முன் வச்சு வீடியோட ஆதாரத்தோடு சொல்றேன்னு இருக்காரு. அந்த வீடியோ வந்தவொடனே நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீனஸ் கொடுத்துட்டாரு. நம்ம எல்லாருமே போயிட்டு சித்தார்த் அவர்களை செருப்பாலையோ இல்லை கன்னத்தில் கையால் கூட அடிக்கலாம். இதே மாதிரி சித்தார்த் அவர்கள் தொடர்ந்து வந்து இது மாதிரி ஒரு தரமற்ற ஒரு வன்முறை தூண்டும் அளவில் அவர் வந்து கருத்து தெரிவிச்சுட்டு இருந்தார்னா பின் விளைவுகளை அவர் கண்டிப்பாக சந்திக்க வேண்டும். ஏன்னு வச்சுங்க, அவர் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு பொசிஷனில் இருக்கிறவர், அவர் வந்து ஒரு நடிகர், அவர் நாலு பேருக்கு தெரியும், அவருக்கு கொஞ்சம் ஃபேன்ஸ் இருப்பாங்க. இது மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவர் எந்த அளவுக்கு பொறுப்புணர்ச்சியோடு நடந்துக்கணும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பார், அதில் வந்து அந்த கொரோனா விழிப்புணர்வு பற்றி அழகாக அவ்வளோ தெளிவாக சொல்லியிருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு முக்கிய ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஹீரோ. அவர் எவ்வளோ கடமை உணர்ந்து அவர் வந்து போட்டிருக்கார் வீடியோ. இவரும் ஒரு நடிகர் தான், இவர் வந்து யார்கிட்ட காசு வாங்கினாரோ இல்லை எதனால வந்து இது மாதிரி கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு ஒன்றும் சரியாக தெரியல. இவர் இதே பேச்சு வந்து தொடர்ந்ததுன்னா பின் விளைவில் கண்டிப்பாக அவர் வந்து சந்திக்க நேரிடும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாஜகவினர் வந்து விட்டு சித்தார்த் அவர்களை கீச்சு தொங்க விட்டுருக்காங்க. மேற்கொண்டு இதே மாதிரி கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தா அப்புறம் என்ன நடக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக மாரிதாஸ் அவர்கள் சித்தார்த் அவர்கள் கொடுத்த பதிலடி பற்றியும் சித்தார்த் அவர்களுடைய அந்த கருத்துக்கு நீங்கள் ஏதாச்சும் பதிலடி கொடுக்கணும், அவருக்கு கண்டனம் தெரிவிக்கணும்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.